ஜென் கதைகள். புகழ்பெற்ற சீன குருக்கள்ல முதன்மையானவர் கன்ஃபூசியஸ் 2000 வருடங்களுக்கு மேலாக இன்று வரை அவரது பொன்மொழிகள் உலகமெங்கும் போற்றப்பட்டு வருது. சிறிய குடிசையில எளிமையா வாழ்ந்த அவர்கிட்ட பாடம் கற்க ஏராளமான பிரபுக்கள் மன்னர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பிச்சு வச்சாங்க. கன்ஃபூசியஸிடம் பாடம் கற்றவன் என்ற ஒரு தகுதியே அந்த நாளில் அரசுரிமை பெறுவதற்கு தகுதிகளில் மிக முக்கியமானதாக விளங்கியது. ஒரு நாள் குருகுலத்தில் கன்ஃபியூசியஸ் பாடம் நடத்தி கொண்டு இருந்தார். அப்பொழுது அங்கிருந்த ஒரு மாணவன் எழுந்து கேட்டான், குருவே, என்னை அரசு அதிகாரியாக நியமிக்கப் போகிறார்கள், எனக்கு தங்கள் அறிவுரை என்ன அப்படின்னு கேட்குறான். நீ செய்யும் எந்த காரியத்திலும் உடனே பலன்கள் ஏற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்காதே, அதற்காக அவசரப்படாதே, குறுகிய காலத்தில் லாபம் ஏற்பட வேண்டும் என்றும் எதிர்பார்க்காதே, அற்ப லாபங்களையும் எதிர்பார்க்காதே. நீ செய்யும் முதலாவது தவறு உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மதிப்பு இழக்க வைக்கும், இரண்டாவது தவறு பெரும் சாதனைகளை கூட கோட்டை விட செய்யும் அப்படின்னு கன்ஃபூசியஸ் அறிவுரை கூறுறாரு. அரசு அதிகாரி என்ற முறையில் என்னிடம் என்ன குறைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த மாணவர் கேட்குறாரு. பாரபட்சம், அவசரப்பட்டு முடிவெடுத்தல், சுயநலம், பிடிவாதம் இவை கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இவையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இளவரசன் ஒருவன் எழுந்து கேட்டான், குருவே, முன்னோர்களின் ஆவிகளுக்கு எப்படி நம் கடமைகளை செய்வது அப்படின்னு கேட்குறப்ப, உயிருடன் இருப்பவர்களுக்கு முதலில் உன் கடமைகளை செய், ஆவிகளை பிறகு கவனிக்கலாம் அப்படின்னு பதில் வந்தது. ஆட்சி சிறப்பானதாக இருக்க எவையவை தேவை அப்படின்னு தொடர்ந்து கேட்குறான். அதுக்கு கன்ஃபியூசியஸ், மூன்று விஷயங்கள் தேவை. முதல் தேவை போதிய உணவு இருப்பு. இரண்டாவது தேவை மக்களின் பாதுகாப்புக்காக பலமான இராணுவம். மூன்றாவது மக்களின் நம்பிக்கையை அரசு பெற்றிருக்க வேண்டும். இந்த மூன்றிலும் தன்னிறைவு பெற்றதே சிறந்த நிர்வாகம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஏதேனும் ஒன்றை விட வேண்டும் என்றால் முதலில் விட வேண்டியது எது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கன்ஃபியூசியஸ் இராணுவம் அப்படின்னு பளிச்சுன்னு பதில் சொல்கிறாரு. இரண்டாவது விட வேண்டும் என்றால் உணவு இருப்பு அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாரு. மாணவர்கள் இதை கேட்டு திகைச்சாங்க. குரு அவர்களுக்கு விளக்கம் அளித்தார். உணவு இல்லைனா பஞ்சம் ஏற்படும், மக்கள் மடிவார்கள், அப்படி பலமுறை மனித சமூகத்திற்கு நேரிட்டிருக்கிறது. இருப்பினும் மனித சமூகம் மீண்டும் துளிர்விட்டு எழாமல் இருந்ததில்லை. ஆனால் அரசு மீது உள்ள நம்பிக்கையை மக்கள் இழந்துவிட்டால் அந்த நாட்டின் கதி அதோ கதிதான் அப்படின்னு பதில் சொன்னார். மக்களின் நம்பிக்கையே அரசின் மூலபலம், மற்றவையெல்லாம் இரண்டாவது பட்சம்தான். ஆயுத பலம் இங்கு முக்கியமே இல்லை.